ஜம்ஜம் ஃபவுண்டேஷன் இணைந்து செய்கிறது. அதன் மூலமாக இருந்தால் எங்கள் ஜமாத்துக்கு எல்லாம் பெரிய பரக்கத்தை தருவான். இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம் வந்து வறுமை கூட வறுமை கூடன்னு சொல்லி உண்மையிலேயே அதிகமானவங்க ஏழைதான், அதிகமானவங்க ஏழைகளை தான் இருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறல்ல காட்டிக்கொள்ள, ஏன் காட்டிக்கொள்றல்லன்னு கேட்டால் அவளுக்கு கூடிய ஒரு சுய கௌரவத்துக்காக என்ன செய்யறல்ல காட்டிக்கொள்ள. இன்றைக்கு நான் ஸ்கூலை பற்றி ஒரு சாரால் பேசக்கூடிய நேரத்தில், மதரசாக்களை பற்றி நான் பேசுகிற நேரத்தில், மதரசாவில் ஓதக்கூடிய மாணவன் எடுத்துக்கணும்னு சொன்னால், ஸ்கூலில் ஓத படிக்கக்கூடிய ஒரு அது மாதிரி மதரசாவில் எடுத்துக்கணும்னு சொன்னால், சில நேரத்தில் அந்த மதரசாவில் மாணவனுக்கு மாதாந்த கட்டணம் அல்லது ஒரு கிதாப் ஒன்று வாங்குறதுக்கு சில சந்தர்ப்பம் ஒரு பேனை வாங்குறதுக்கு சல்லி இல்லை, அந்த பேனையை வாங்குறதுக்கு குடும்பத்தாருக்கு சல்லி இல்லை. சில நேரத்தில் ஃபீஸை கட்டுறதுக்கோ அல்லது ஒரு கிதாபை கட்டுறதுக்கோ தன்னுடைய சேனையோ காப்பையோ அல்லது இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தையோ ஈடு வச்சு வட்டிக்கு ஈடு வச்சு கிதாப் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அது மாதிரி தான் பாடசாலை புத்தகம் வாங்குறதுக்கும் சிலர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய இருக்கக்கூடிய பொறுமதியானது ஈடு வச்சு வட்டிக்கு எடுக்கக்கூடியவர் நிறைய இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னு கேட்டால் செலவு அதிகம். அப்போ யார் யாருக்கு ஏழும் இஹ்லாஸோட இணைந்து செயற்பட்டு தனக்கு முடியுமானதை கொடுக்கறதுக்கு அல்லா உண்டுக்கு பத்தில் பல லட்சக்கணக்கான நன்மையை நிச்சயமாக சத்தியமாக அல்லா தருவான். எங்கள்கிட்ட பாவம் ஹராம் இல்லாமல் எங்கள்கிட்ட இஹ்லாஸும் அந்த தொழுகை விவாதத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லா நிச்சயமாக சத்தியம் உதவி தருவோம். நான் மதரசா மாணவர் முறையை சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான், ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு தேங்காவும் ஒரு பானும், தேங்க சம்பளம் இல்லை, தேங்காவும் ஒரு ராத்தல் பானும், மூணு நேரத்துக்கும் சேர்த்து ஒரு ராத்தல் பான், மூணு நேரத்துக்கு சேர்த்து ஒரு தேங்காய், ரெண்டுக்கும் எவ்வளோ குறைஞ்சது 100 ரூபா, குறைஞ்சது ரெண்டுக்கும் 100 ரூபா, மாதத்துக்கு 3000 ரூபா. ஒத்தர் ஒரு நாளைக்கு தின்ற குடிக்கிறது என்னது, ஒரு தேங்காவும் ஒரு பானும் மட்டும்தான், வேற கரண்ட் பில் தண்ணி பில் உடுப்பு அது ஒன்றும் இல்லை, வேற டீயும் இல்லை பிளேண்டி ஒன்றும் இல்லாமல் தேங்காவும் பானும் தான் மூணு நேரம், 30 நாளுக்கு வேதானு சொன்னா குறைஞ்சது 3000. ஒத்தர் ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருந்தா பானும் தேங்காய் தின்றே 15000 என்ன செஞ்சிடும், பானும் தேங்காய் தின்றே 15000. மற்ற விஷயங்கள் இது இங்கே போகணும், ஸ்கூல்கிட்ட தேங்க வந்துட்டேன்னு சொன்னா ஜனவரியா போகல், டிசம்பர் ஜனவரியா போகல, ஸ்கூலில் தேவைன்னு வந்துன்னு சொன்னால் அவனுக்கு சம்பளமே 15000 18000 20000 இவனுக்குள்ள தான் இருக்கும். அப்போ இப்படி நீ கூட நேரத்துக்கு மற்ற வேலை செய்கிறதுக்கு அந்த மாதத்தில் மற்ற வேலை செய்கிறதுக்கு மிக சிரமமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாங்கள் இதோண்ட கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவனோட உள்ளத்தால் வர துவா இருக்குதே, அந்த துவா எங்களை அப்படியே காலாகாலம் வரக்கத்துள்ளவர்களாக அல்லா சுபாத எங்களோட வியாபார தொழில் அனைத்து மரகத்துள்ளதாக அல்லான்னு செஞ்சிடுவான் இல்லையா. அதனால் நாங்கள் இன்ஷா அல்லா இது இஹ்லாஸோடு செய்வோம். நாங்கள் இதுக்கு எங்களால் எவ்வளோ முடியும், எங்களால் எவ்வளோ முடியுமோ நாங்கள் எங்கட பொக்கட்லேருந்தும் போடுறது இன்னும் ஆக்கள் செஞ்சு கொள்றதுக்கு இணைச்சி கொள்வது 250 அல்ல, இதை டபுளாக கொடுக்குறது தான் முயற்சிக்கும். எங்கட பங்களிப்போ 250 அல்ல, இதை விட கூடுதலாக கொடுக்குறது தான் முயற்சிக்கும். அப்படி முயற்சி வச்சு செஞ்சோம்னு சொன்னால் ஒன்று இந்த வாலிபராக ஏழாவதுமல்ல, அதே நேரத்தில் முழுசிலோன்னு பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் நிகம்பால செய்ய ஏழாமல் நீர்கொழும்புல செய்யாது, முழு நீர்கொழும்புலேருந்து சிலோனுக்குள்ளே மட்டுமல்ல வெளிநாட்டுக்கு கூட சந்தி போகுது கல்விக்காக வேண்டி, கல்விக்காக வேண்டி சிலோனுக்குள்ளே மட்டுமல்ல சிலோனில் பல பாகங்களுக்கும் போகிறதோட வெளிநாட்டு கூட பேத்து கொண்டிருக்கிறது. இப்படிங்க போகலை எங்களோட ஊர் மக்களுக்கு நாங்கள் ஒரு 250 அவசரமாக செட் பண்ணாட்டி கண்ணீர் வடிக்கிறோம். அதிலே ஒன்றுதான் என்னுடைய உள்ளத்தை கவலையில் நான் சொல்கிறேன், இப்போ நான் இங்கே இல்லை மிகவும் கொழும்புல தான் இங்கே அதிகம் என்ன எனக்கு சொல்லப்பட்ட விடங்களை குடும்பத்தால் எந்த பலவீனம் தான் இங்கே தொண்டு செய்ய என்ன செய்யலாம் உண்மையில் நான் அலுவல் கண்ணீர் வடிக்கிறேன் அவ்வளோ கவலை கொழும்பு பேத்திருக்கு. நான் அடிக்கடி யோசிக்கிறேன் நீ கம்பு வரணும் வரணும் வரணும்னு சொல்லி அப்படி வரப்போக்களையும் பல யோசனை வருது என்னத்தை செய்யலை எப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி
நாங்கள் வந்து இதை கட்டியிருப்போம். இந்த ஸ்கூலை ஸ்கூல் அல் ஹிலால் முந்தைய எவ்வளோ இருந்தால் தெரியுமா? அப்போ நாங்கள் எப்படி இந்த எப்படி கட்டியிருக்கோம்? இதுக்காண்டி நாங்கள் தான் உதவி செய்யணும். மதுரசா ஒன்று இல்லை, இத்தான் மதுரசா ஒன்று இல்லை. ஆ, இருக்கிற ஒன்றுக்கும் வந்து நாங்கள் அடிக்கடி மஷூராக வந்துட்டு போகிறீங்க மாதிரி மஷூராக வந்துட்டு போகிறோம். ஒரு சார் சல்லி எடுக்கிறல்ல, இதாக்குறல்ல. ஆனால் பேச்சு வார என்னது, இன்னும் சுத்தமாக என்னது, இவங்களோட தேவைக்காகவே மதுரசா நடத்துறேன்னு சொல்லி தான் பேச்சு வர. நிறைய வந்திருக்குது, நிறைய வந்திருக்குது. ஆனால் நான் இந்த காலத்தில் இந்த காலத்தில் விட்டுட்டு ஒரு ஆளுமன்ற வகையில் நான் எங்களால் ஏழு மாதம் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் என்றக்கூடிய கவலை தான் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் இப்படி இரவு பகலாக இருந்தாலும் கூட சென்னையத்துக்கு அதில் தெரி நான் வந்துட்டேன் சொன்னால் ராவாகி போகிறேன். சென்னை மழை பெய்ஞ்சுன்னு சொன்னால் மழை நனைஞ்சிட்டு பேய்த்துருவோம். ஏன்னு கேட்டால் நான் மஷூராக்கு வரணும், இந்த ஊருக்கு ஏதாவது அளவு சில செய்யணும் பண்ணக்கூடிய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வரோம். அதை மாதிரித்தான் நான் இன்றைக்கும் வந்தது. வரக்கூடிய எனக்கு ஒரு சூழல் இல்லை, இனிமேல் சொல்ல போன எனக்கு வர்றதுக்கு இன்னும் சூழல் வந்து இல்லை. சபரிமலையும் பேசிட்டு அவர் பேசுறதுனால தான் நான் இன்னைக்கு வரணும், இதில் கலந்து கொள்ளணும்னு வேண்டாம். இந்த கலந்து கொண்ட மிச்சம் குறைவும் கலந்து கொண்டு இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் எங்களோட சகோதரர்களுக்கு ஏதாவது சொல்லி ஊக்குவிச்சு இந்த சப்ஜெக்டு இதுக்கு பின்னால் நிறைய ஹிதுமத் இந்த ஊருக்கு நிறைய நடக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 15 நிமிஷம் தான் நேரம் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் ஏதோ நேரம் கிடைக்குது நான் சொல்லிக்கூடேன். அல்லாஹ் அவங்க மீனா ரஹமத் செய்வான், இஹ்லாஸோடு செய்வோம், நாங்கள் சேர்ந்து செய்வோம். நான் அந்த பல சங்கங்களில் பல இதுகளில் ஊரில் இருக்கிறதுனால கிபித்துலமாக இருக்கிறதுனால சொல்கிறேன், பேச்சு பேச்சு பிரச்சனை எல்லாம் வரும். அது வர இல்லைன்னு சொன்னால் அது நல்ல சங்கம் அல்ல. ஏச்சு பேச்சு பிரச்சனை வர இல்லைன்னா அது நல்ல சங்கம் அல்ல. வரும், பிரச்சனை வரும், ஏச்சு பேச்சு கேவலம் இதெல்லாம் இதெல்லாம் சகிச்சு ஆனா ஏசிக்கோங்க. ஒன்று வந்தால் தலைவர் செக்ரட்டரியா ஏசிக்கோங்க. ஆனால் பிரிஞ்சிடவாங்க ஏசிக்கோங்க, பேசுங்க, கருத்து மோதல் இருக்கணும் பேசிக்கோங்க. ஆனால் மஷூரான முடிவு வந்துட்டா சேர்ந்து அமல் செய்யுங்க. அதில் பெரிய வரக்கத்து இருக்கு. அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் கமல் செய்யணும். நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமல் நல்ல வரக்கத்தரணும். எங்களோட பொருளாதாரத்தில், எங்களோட வியாபாரத்தை, தொழிலில், குடும்பத்தில், பிள்ளைகள் எல்லாத்தையும் நல்லா வரக்க செய்யணும். நாங்கள் மற்றவர்களுக்கான உதவி செய்கிறோம். அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை கமல் செஞ்சு இந்த இஹ்லாஸோட செய்கிறதுக்கும் எங்களுடைய பங்களிப்புகளை கூடுதலாக செய்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தௌஃபிக் செய்வானாகனு சொல்லி நான் எங்கனைக்கு அந்த கொடுக்கக்கூடிய பேகுடைய இதில் வந்து என்னால் முடியுமான அளவு நான் என்னுடைய பங்குலேருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு ரெண்டு பகுதி ரெண்டு இதை நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு நான் சொல்லிக்கொண்டு இன்னும் என்னால் என்ன முடியுமோ அதுக்காக நான் பங்களிப்பு செய்கிறேன்னு சொல்லி இன்ஷா அதை சொல்லிக்கொண்டேன். அதோட இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களால் முடியுமான அளவு இஹ்லாஸோட இன்னைக்கு இருக்கக்கூடிய சேர்ந்தாலே எங்களோட பேக்கேஜ் என்ன செஞ்சிடலாம் முடிச்சுக்கலாமா நினைக்கிறேன். எனவே அது மாதிரியாக இஹ்லாஸோட அமல் செய்வோம், சேர்ந்து வேலை செய்வோம், அந்த ஜமாத்தோட இணைந்து வேலை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இஹ்லாஸோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. வாஹ்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.